வணக்கம். நம்முடைய திரைப்பட நடிகர் அருமை நண்பர் மன்சூர் அலிகான் அவர்களுடைய கதை, திரைக்கதை தயாரிப்பில் சரக்கு என்கிற ஒரு திரைப்படம் மிகச்சிறப்பாக இன்றைய தமிழ்நாட்டில், தமிழ் சமூகத்தில் நிலவுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் முதன்மையாக இருக்கின்ற, அதாவது எல்லா குற்றங்களுக்கும் தாயாக இருக்கின்ற இந்த மது என்னும் இந்த அரக்கன் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற உன்னத கொள்கைகளை முன்வைத்து பல்வேறு மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், பல்வேறு மக்கள் இயக்கங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தாலும் ஒரு 1000 போராட்டங்களுக்கு நிகரான செய்தியை இந்த ஒரு திரைப்படத்தின் ஊடாக நம்மை ஆளுகின்ற அரசின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலும், தமிழக மக்கள் புரிந்து கொள்கின்ற வகையிலும் மிகச்சிறப்பாக இந்த படம் அமைய பெற்றிருக்கிறது. குறிப்பாக இதில் வருகின்ற காட்சி அமைப்புகள், நீதிமன்றங்கள் எடுத்து வைக்கப்படுகின்ற வாதங்கள், இன்றைய மதுவினால் இந்த தமிழகம் எவ்வாறு சீரழிந்து மனித சமூகம் சாக்கடையில் கிடக்கிறார்கள் என்பதை யதார்த்தமாகவே ஒப்பனை இல்லாமல் நேரடியாக மதுபான கடைகள் முன் நம்முடைய மனித சமூகம் குடித்துவிட்டு வாய்க்களில் மிக்கின்ற காட்சிகள் எல்லாம் யதார்த்தமாக தமிழ்நாட்டில் இருப்பதை அப்படியே உண்மையாக படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது. அம்பானி அதானிகளை குறித்து வருகின்ற பாடலாக இருக்கட்டும், ஆதிபராசக்தி என்கிற அம்மன் சிலை முன்பு வருகின்ற பாடல் வரிகளில் இடம்பெற்றிருக்கின்ற கருத்தாக இருக்கட்டும், அந்த 2 குழந்தைகள், குழந்தைக்கு தாயாக நடித்தவர்கள் என்று ஒவ்வொருவருடைய அந்த வசனம் மிகச்சிறப்பாக இன்றைக்கு எவ்வாறு நாம் இந்த பிரச்சனைகளை சந்தித்து வருகிறோம் என்பதை, அதாவது இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு நகைச்சுவையுடன் கலந்த ஒரு சிந்திக்க தூண்டுகின்ற அறிவுபூர்வமாக நாம் யதார்த்தமாக தமிழ் சமூகத்தில் தற்போது இருக்கின்ற அத்தனையும் ஒரு திரைப்படத்தின் முன் காட்சிப்படுத்தி பல கோடி மக்களை சென்றடைவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இத்திரைப்படம் உருவாக்கியிருக்கிறது. இந்த திரைப்படத்தை மிக சிறப்பாக இயக்கிய இயக்குனர் ஜெயக்குமார் அவர்களுக்கும், கதை வசனகார்த்தா அவர்களுக்கும், இது போன்ற ஒரு படங்களை, நான் கூட மன்சூர் அலிகான் படம் அப்படின்னாலே ஐயோ எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ, நம்ம வேற ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதுவும் தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக போராடுகிறோம், பூரண மதுவிலக்கை கொள்கையை முன்வைத்து போராடுகிறோம், இதில் வேறு விதமான ஏதாவது இருக்குமோ அப்படின்ற பயந்து கொண்டே தான் வந்து அமர்ந்தேன். ஆனால் படம் தொடங்கப்பட்டதிலிருந்து படம் முடிகின்ற வரையில் சிரிப்புடன் கூடிய, சிந்திக்க வைக்கக்கூடிய மிக அற்புதமான ஆழமான கருத்துக்களை இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பது மிக மிக பாராட்டுக்குரியது. நாங்கள் 1000 போராட்டங்களின் ஊடாக ஆளுகின்ற அரசுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் சொல்ல வேண்டிய செய்தியை தன்னுடைய வசனத்தின் மூலமாக, தங்களின் பாடல்கள் மூலமாக, இந்த கதையின் நகர்வின் மூலமாக அற்புதமாக கொண்டு மக்களிடத்தில் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியில் இந்த குழு ஈடுபட்டிருக்கிறது. இது போன்ற படங்களை எவ்வளவு சிரமப்பட்டு நம்முடைய தயாரிப்பாளர் நடிகர் மன்சூர் அலிகான் எடுத்திருக்கிறார், அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டு. இந்த படத்தில் வசனங்கள் காட்சி அமைப்புக்கு ஏற்றவாறு வசனங்களை அமைத்த வசனகர்த்தா அவர்களுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும், அதில் நடித்த அத்துணை கலைஞர்களும், அந்த 2 குழந்தை செல்வங்களிலிருந்து, தாயிலிருந்து, வழக்கறிஞர்களிலிருந்து, காவல்துறையிலிருந்து, நீதியரசர்களிலிருந்து அனைவருடைய கதாபாத்திரங்களும் இன்றைக்கு நம் கண் முன்னே காட்டப்படுகிறது. நம்முடைய பட தயாரிப்பாளர் கதை வசனகார்த்தாகள் இன்றைக்கு என்ன தமிழ்நாட்டில் இருக்குமோ, ஏற்கனவே என்ன தமிழ்நாட்டிலிருந்து ஆண்ட அரசுகள், அதாவது 2 அரசுகளையும் வஞ்சகம் இல்லாமல் அவர் வந்து தன்னுடைய திரைப்பட காட்சியின் மூலமாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கடைசியில் ஒரு டைலாக் சொல்கிறார் பாருங்க, இது மாதிரி ஆன்லைனில் அமேசானில் இடம்பெற்ற பிறகு ஆன்லைன் அமேசான, ஏன்னா இப்போ ஆன்லைன் சூதாட்டத்தை நாங்கள் தமிழக சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி தடுத்தோம், ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, இது மத்திய அரசுக்கு உட்பட்டது வந்து அனுமதிச்சுட்டாங்க, அதனால இப்போ அமேசான் மூலமா சரக்கு வைக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்கிற செய்தியை கேட்ட உடனே நச்சு ஒரு கருத்தை சொல்றாரு, இனி மத்திய அரசு ஒன்றிய அரசை ஏற்று போராட வேண்டியதா அப்படின்னு சொல்றாரு. ஆக எல்லா அரசுகளும் அரசுகள் என்றால் எந்த அரசுகள் தவறு செய்தாலும் தவறுதான். இந்த நாட்டின் குடிமக்கள், இந்த குடிக்கு அடிமையாகி பிள்ளைச்செல்வங்கள், மாணவர்கள், எதிர்கால தலைமுறை, தமிழ் சமூகம் எப்படி சீரழிகிறது என்பதை இந்த படத்தினூடாக மிக விரிவாக இஞ்சி போய் இஞ்ச சிறப்பாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக பட தயாரிப்பாளருக்கும், இயக்குநருக்கும், இந்த படத்தில் நடித்த அத்துணை கலைஞர்களுக்கும், எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக, பூரண மதுவிலக்காக தொடர்ச்சி போராட்ட களத்தில் இருக்க இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆமா, நீங்க சொல்லிடுங்க.
மன்சூர் அலிகானோட சரக்கு படம் இயல்பாய் யதார்த்தமா வந்திருக்குது. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு அற்புதமா, அதாவது ஏராளமான படங்கள் வந்திருக்கு, ஆனா இந்த சரக்கு படம் ரொம்ப யதார்த்தமா இயல்பா இருக்குது. மட்டும் இல்லாம காட்சிக்கு காட்சி கைத்தட்டலுங்க படத்துல. எனக்கு சமீப காலமா நிறைய படங்களை பார்த்திருக்கிறேன், இப்ப ஓடிடி எல்லாம் கூட பாக்குறேன், ஆனா சரக்கு படத்தை கண்ணி இமைக்காமல் பார்த்திருக்கிறேன்னா அது காரணம்னா அந்த காட்சி வடிவமைப்பு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. மன்சூர் அலிகான் வந்து ரொம்ப இயல்பா நடிச்சிருக்கிறாரு. நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா பேசுறேங்க. காரணம் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முழுமையான மது விலக்கு வேண்டும் சொல்லிட்டு கடந்த 45 ஆண்டு காலமா போராடிட்டு இருக்குது. ஆனா அவர் சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் செய்தாலும் கூட இந்த ஒரு படம் அந்த சாதனையை முறியடிச்சிருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே யதார்த்தமா இருக்கு, சிறப்பா இருக்கு. அதுவும் நீதிமன்ற காட்சிகள், இதுவரையில நீதிமன்ற காட்சிகள் இந்த படத்துல இடம்பெற்ற மாதிரி வேற எந்த படத்திலும் இடம்பெறல. அதுக்கு உண்மையாகவே நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்றேன். அதுலயும் வசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட வசனங்களை வேற சமீப காலத்துல எந்த படத்திலயும் நான் பார்த்தது கிடையாது. அதுவும் துணிச்சலும் தைரியமும், இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் தைரியம் வேணும். ஆனா இதை எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெரிஞ்சுன்னா, உண்மையிலே அந்த அனுமதி கொடுத்தவங்களுக்கும் நம்ம பாராட்டணும். ஆனா உண்மையிலேயே யாருக்குமே இல்லாத, நான் தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல இந்திய சினிமாவிலேயே யாருக்குமே இல்லாத தைரியம் மன்சூர் அலிகானுக்கு வந்திருக்குது. அதுவும் இன்னைக்கு இந்த படத்தை ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காரு. இயக்குனரை நான் பாராட்டாம இருக்க முடியாது. ஜெயக்குமார்க்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுது. எல்லா டெக்னீஷியன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இயல்பா, அதாவது பாத்தீங்கன்னா, சமீபத்துல எனக்கு தெரிஞ்சவர்களும் தமிழ்நாட்டிலேயே எடுக்கப்பட்ட படங்கள் அதிகமா, பெரிய பெரிய கதாநாயகன் வச்சு எடுக்கிற படங்கள்லயே அதிகமா இன்னைக்கு வந்து கதாபாத்திரங்கள் நிறைந்த ஒரு படம்னா இந்த படம் தான் நான் சொல்லுவேன். நான் அவ்வளவு கதாபாத்திரங்கள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பாக்யராஜ் வர்ற காட்சிகளும் சரி, பழக்கருப்பையா வர்ற காட்சிகளும் சரி, நாந்தில் சம்பத் வர்ற காட்சிகளும் சரி, ரவிக்குமார் வர்ற, கேஎஸ் ரவிக்குமார் வர்ற காட்சியா இருந்தாலும் சரி, அதனால இவங்க எல்லாம் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா, இந்த கான்செப்டுக்கு மன்சூர் அலிகானுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அருமையா அற்புதமா அமைஞ்சிருக்குது. சமீப காலமா இது எல்லாரும் பார்க்கணும். அதாவது இந்த படம் வந்து மன்சூர் அலிகான் ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் தாண்டி இன்னைக்கு குடும்பத்தோட நீங்க வந்து பார்க்கணும். அதே நேரத்துல குடிகாரர்கள் சொல்ல, குடிப்பிரியர்கள் சொன்னா, நிச்சயமா இந்த படத்தை யார் வாழ வைக்கிறாங்களோ இல்லையோ, குடிப்பிரியர்கள் நிச்சயமா வாழ வைப்பாங்க. ஆனா அதே நேரத்துல அவர்கள் ஒரு படிப்பினை பாடத்தை கற்றுக்கொண்டு நிச்சயமாக எதிர்காலத்துல குடிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டு போற அளவுக்கு இந்த படத்துல சரக்கு இருக்கு. ஆகவே இந்த சரக்கு ஒரு வெற்றி படமாக அமையும். சமுதாய புரட்சிக்கும் மாற்றத்திற்கும் சட்ட திருத்தத்துக்கும் இந்த சரக்கு படம் வழிவகுக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில தலைவர் செல்லப்பாண்டியன், நான் எவன் காலில் விழுந்ததில்லை ஐயா, மன்சூர் அலிகான் காலில் இன்னைக்கு விழுந்திருக்கேன் என்று சொன்னால் உண்மை பச்சத்தமிழன் மன்சூர் அலிகான். இந்த 2023 ஆண்டில் மிகச்சிறந்த நடிகர் தமிழக மக்களின் இறைவனிலே வீட்டிருக்க போகின்றார் என்று ஐயா. அதாவது இல்ல, அருமையான படம், கும்மிடி பூண்டி முதல் குமரி வரை பார்க்க வேண்டிய அனைத்து 8 கோடி தமிழர்களும் பார்க்க வேண்டிய படம் சரக்கு. இந்த வருடத்திற்கு ஒரு முறை நான் மழை தண்ணீரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கின்றார்கள். ஆனால் வருடம் முழுவதும் இந்த அரசாங்கத்திற்கு வருமானம் கொடுக்கின்ற எங்கள் மதுப்பிரியர்களுக்கு என்று நிவாரணம் தரவில்லை. அந்த உணர்வுகளை இந்த சரக்கிலே கொடுத்து மதுப்பிரியருடைய எழுச்சியாக இந்த படம் அமையும். ஒட்டுமொத்த தாய்மார்களும் ஆதரிக்க வேண்டிய படம் சரக்கு, சரக்கு, சரக்கு. படம் அருமையான படம் சரக்கு, எல்லாரும் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். ஏற்கனவே இந்த படத்தை பத்தி தமிழக வாழ்முறை கட்சியினுடைய மாநிலத்தில் அண்ணன் வேல்முருகன் அவர்களும், அண்ணன் சி ஆர் பாஸ்கரன் அவர்களும், அதே போன்ற மதுப்பிரிவு சங்கத்தினுடைய தலைவர் ஐயா செல்லப்பாண்டியன் அவர்களும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இந்த படத்தை குடும்பத்தோடு அனைவரும் பார்க்க வேண்டிய அருமையான ஜனரஞ்சமான படம். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும், மாபெரும் வெற்றி அடைய எல்லா வகையில் இறைவனை வேண்டும். அதே போல இந்த படம் மிகவும் அருமையான படம், எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பாருங்க. ரொம்ப நன்றி. நான் பாடி அனைத்து ஆவரண சங்கத்தின் தலைவர் சபீர் அகமது. ஐயா, சரக்கு படத்துல சரக்கு நிறைய இருக்கு. அதாவது அதுல வந்து
எந்த விஷயத்தையும் ரொம்பவும் சீரியஸாவும் இல்லாம சிந்திக்கிற மாதிரியும் ஒரு நகைச்சுவை உணவோடையும் ரொம்ப அருமையா கொடுத்திருக்கிறாங்க. அங்கங்க அரசாங்கம் செய்கின்ற அவலங்களை பிட்டு பிட்டு வைக்கிறாங்க, கவலையே படல, எதை பத்தியும் யாரை பத்தியும் கவலைப்படாம நினைக்கிறாங்க. இந்த அம்மா அவங்களுடைய ரொம்ப அருமையான ஒரு நடிப்பு, கதாநாயகியா நடிக்கிறவங்க ரொம்ப சிறப்பா அமைச்சாங்க. ஒரு விஷயம், நான் ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட், இந்த ரோல்ல வந்து அட்வொகேட்டா இருந்து அட்வொகேட் தொழில வந்து கொச்சப்படுத்துற மாதிரியும், ஒரு சிலர் வந்து மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி வந்து ஒரு அட்வொகேட் ஃபீல்ட வந்து மெயில் இந்த கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு. அவர் வந்து உண்மையாலுமே ஒரு சிறந்த நடிகராக இருக்கிறாரு, அதுக்கு நம்ம அப்ரிசியேட் பண்றோம். ஆனா அட்வொகேட் தொழில் கொச்சப்படுத்துறதுக்கு அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். இது சம்பந்தமா அருமையான ஒரு படத்தை வந்து அருமையான படத்தை ஒரு அட்வொகேட், நாட்டுல 1000 அட்வொகேட் இருக்கிறான், ஒரு அட்வொகேட் தப்பு பண்ணாம இருப்பான்னு சொல்ல முடியுமா? அதான் இங்க அவ்வளவுதான். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி, அருமையான படம், நிச்சயமா நீங்க எல்லாரும் பாக்கணும். இந்த சரக்கு படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். எப்படி வந்து தமிழக அரசாங்கம் டாஸ்மாக் வந்து டார்கெட் பண்றாங்க, தீபாவளிக்கு பொங்கலுக்கு 400 கோடி டார்கெட் பண்ற தமிழக அரசாங்கம், இந்த படத்துக்கு 1000 கோடி டார்கெட் பண்ணும். தமிழ்நாடு ஒரு குறிப்போர் ஒரு குறிப்போர் 1000 கோடி டார்கெட் பண்ணும். தமிழக அரசு தீபாவளிக்கு 400 கோடி, பொங்கலுக்கு 500 கோடி டார்கெட் பண்ற, மதப்பிரியாக 1000 கோடி டார்கெட் பண்ணும். 1000 கோடி டார்கெட் பண்ணும். சரக்கு வாங்க சரக்கு வாங்க. அன்பான இந்த நிகழ்வுல சமூக நல ஆர்வலர்கள் கூட்டமைப்பின் சார்பாக சரக்கு இருந்தா அவித்து விட, இல்லைன்னா சலாம் போட்டு ஓடிவிடு என்றதற்கு இணங்க, வன்சுரையானவர்கள் தமிழகத்தின் மட்டுமல்ல ஆங்காங்கு நடக்கக்கூடிய அனைத்து அவலங்களையும் எடுத்துக் கொடுத்த பலத்தை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்திய வாழ்த்துக்கள். வணக்கம். சசிபெருமாள் ஐயா தன்னுடைய இன்னுயிரை 2015 தன்னுடைய இன்னுயிரை களத்திலேயே உயிரை விட்டார். இந்த மதுவிலக்கு வேண்டும், உண்ணாமலை கடையிலே மார்த்தாண்டத்திலே அந்த கடையை மூட வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டார். அவருடைய நாங்கள் வந்து அவரோடு போராடி இத்தனை நாட்கள் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை எடுத்தோம். அந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வாகவும் அனைத்து மக்களிடையேயும் கொண்டு சேர்க்கும் படமாகவும் இதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய சிறை, எத்தனையோ நாங்கள் வந்து இதற்காக வந்து நாங்கள் போராட்டம் செய்தும் கூட அனைத்து மக்களையும் எங்களுடைய போராட்டம் சென்று சேரவில்லை. ஆனால் இன்றைய மன்சூர் அலிகான் ஐயா அவர்கள் இந்த துணிந்து இந்த கருத்தை எடுத்து இந்த படத்தில் நடித்திருப்பது ஜெயக்குமார் ஜெய அவர்களுடைய டைரக்டராக இயக்குனராகவும் இருக்கின்ற இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் எல்லாம் சந்தேகம் இல்லை. நம்முடைய மாணவர் ஒருவர் தினேஷ் என்பவர் இந்த மதுவிலக்கு வேண்டும் என்பதற்காக தன் இன்னுயிரை மாய்த்துக் கொண்டார். பாளையங்கோட்டையிலே மதுவிலக்கு வேண்டும் என்று பல்வேறு சிறுவர்கள் மாணவர்கள் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாமே இது ஒரு பிரதிபலனாக இன்று கடைக்கோடி வரை இந்த படம் சென்றடையும், இது ஒரு வெற்றி படமாக அமையும் என்பதில் எல்லாம் சந்தேகம் இல்லை.
சமீபத்தில் இல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஆண்மையுள்ள மனிதன் எடுத்திருக்கிற படம் இந்த படம். சரக்கு வந்து ஆண்மையுள்ள தலைவர்களால் எடுத்திருக்கிற படம் சரக்கு. தேச நலன் சார்ந்த ஒரு இயக்குநரால் எடுக்கப்பட்ட சரக்கு. ரெண்டு வார்த்தை, நீங்க உனக்குதான் அவார்டு இல்லையா? கொஞ்சம் வயம் இங்க எங்க இருக்குதுல்ல, ஒரு நிமிஷம் திவ்யாவா, திவ்யாவா, ஆயிருக்கு சரக்கு படத்தோட ப்ரிவியூ ஷோ வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்துல வந்து உங்களுக்கு மோரல் வேணுமா? மோரல் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு நகைச்சுவையா, உங்களை வந்து போர் அடிக்காம ஒரு நல்ல படமா கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு கருத்து வந்து மன்சூர் சாரும் ஜெயக்குமார் சாரும் இதுல பதிவு பண்ணிருக்காங்க. குடும்பத்தோடு போய் பாருங்க, நம்பி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை போய் தியேட்டரில் குடும்பத்தோடு பார்த்து எங்களுக்கு கொடுங்க. அனைவர்களுக்கும் வணக்கம். நான் நடிகர் ரம்சத் மூசா. இப்போது வந்து இந்த 2023 வந்து இந்த நல்லொரு மிகப்பெரிய நல்லொரு மூவி பார்த்த ஒரு ஃபீலிங் இந்த படத்தோட எனக்கு கிடச்சிருக்கு. சரக்கு படத்தில் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த நம்ம டைரக்டர் ஜெயக்குமார் சார் நல்ல ஃப்ளோவில் அந்த மூவி கரெக்டாக போயிட்டுருக்குது, சூப்பராக பண்ணி வச்சுருக்கு. இந்த படத்தில் ஃபைட்டு வந்து ஸ்டண்டு சில்வா மாஸ்டர் தான் எடுத்திருக்கு. ஒரு ஃபைட்டு வந்து நல்லா பயங்கரமாக எடுத்திருக்கு. ஒரு ஃபைட்டு வந்து கல்கண்ணன் மாஸ்டர் எடுத்திருக்கு பயங்கரமாக. அது நல்லமான ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுருக்கு எல்லாருமே. இந்த படத்தில் எடிட்டிங்கும் பயங்கரமாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்கு. எல்லா இந்த படத்தில் எல்லா க்ரூ மெம்பர்ஸும் நல்ல அருமையாக பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. சார், நான் ஒரு மது ஒழுக்கு போராளி, 60 தடவை சிறைக்கு போயிருக்கிற மது ஒழுப்புக்காக. ஆனா நாங்கள் 60, 17, 20 ஆண்டு காலம் இந்த மதுவுக்காக போராடிய ஒரே பிரச்சனையே மன்சூர் அலிகான் சார் அவனுடைய தயாரிப்பாளர்கள்லாம் ஒரே இந்த படத்தின் மூலமா தமிழகத்தையே புரட்டி போடுகின்றவர்கள், அரசியல் புரட்டி போடுகின்றவர்கள் வந்திருக்கிறது. படம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த சந்தோஷத்துல இருந்தோம். ஆனால் வக்கீலுங்க அவங்க தெரிஞ்சு வந்திருக்கிறாங்க, கதையை பற்றி தெரிஞ்சு தூண்டி விட்டுருக்காங்க. ஆனால் நான் இதுக்கெல்லாம் யாருக்கும் பயப்படுறவங்களாம் கிடையாது. இது பாருங்க, இன்னும் போயிட்டுருக்குது. ஒரு நல்ல இதை கெடுக்க பார்க்குறாங்க. அவனால் தடுக்க முடிஞ்சால் தடுக்கட்டும், நம்ம அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இவ்வளோ பண்ணி பண்ணியிருக்கிறோம். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், எல்லாம் பார்த்தவங்களை கேளுங்க. வெற்றி விழாவில் சந்திப்போம். 20 வருடங்களை போராடியதை ஒரே உதவி சொல்லியிருக்காங்க. மக்கள் சப்போர்ட் பண்ண மக்கள் இருக்காங்க, அதை பத்தி கவலை இல்லை. யாரு எப்படி யாரு தோண்டி விட்டாங்க? அவரு தான் கேட்டாருங்க. படம் பார்த்தாங்களா? தெரியல. யாரு கூப்பிட்டாங்க? தெரியல. யாரு? ஏ, ப்ரொடக்ஷன் மேனேஜர், யாரு கூப்பிட்டீங்க? எப்படி என்ன பார்க்க மாட்டீங்களா? அதுக்குதான் நான் ஷோவே போடுறது இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த சரக்கு படத்துடைய இயக்குனர் ஜெயக்குமார் ஜெய். இன்னைக்கு தமிழகத்தில் வந்து மதுவால் நிறையா சீரழிவுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம தினம் தினம் பத்திரிகையில் பார்க்குறோம், தொலைக்காட்சியில் செய்திகளாக வருது. எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு அம்மாவே வந்து ஒருத்தவன் அடித்து கொண்டுட்டான் மது போதையில்.
இன்னொருத்தர் வந்து ஒய்ஃபுக்கு வந்து வளைகாப்பு வச்சார். வளைகாப்பெல்லாம் பண்ணிட்டு அந்த இதை கொண்டாடிட்டு அவர் வந்து நைட்டு நண்பர்களோட வளையகாப்பு வச்ச நிகழ்வை வந்து சந்தோஷமாக மது குடித்து கொண்டாடிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. மனைவிக்கும் அவருக்கும் பயங்கர தகராறு. ஏதோ அந்த பொண்ணு ஏதோ ஏங்க இது மாதிரி தினமும் குடிச்சிட்டு இப்படி இது பண்ணுறீங்க, குடிக்காதீங்க, உங்கள் உடம்பு தானே கெட்டு போகுதுன்னு இப்படி சாதாரணமாக தான் சொல்லிச்சு. அவர் என்ன பண்ணார், அந்த மனைவியை வந்து பயங்கரமாக அடித்தார். மிகப்பெரிய சண்டை அவங்களுக்குள்ள, அந்த சண்டை வந்து திடீர்னு மிகப்பெரிய இதுவாகி தம் மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கான்னு கூட அவருக்கு தெரியாமல் அதை உணராமல் மது போதையில் அந்த வயிற்றில் எட்டி எட்டி உதச்சி அங்கேயே அந்த பொண்ணு வந்து அபாஷன் ஆயிடுச்சு. வயிறில் இருந்த குழந்தை அப்படி வந்து மது போதை வந்து மனிதனை வந்து ஒரு மிருகமாக மாற்றுது. இந்த மதுவு வந்து வேணாம், தமிழகத்தில் இந்த மதுவால் தான் இந்த நிலை இருக்குது. நிறைய இளம் தலைமுறை வந்து படித்து படிக்கிறவங்க நல்ல நல்ல தகுதியெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க இந்த மதுவால் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நடக்கக்கூடாதுன்ற ஒரு சின்ன முயற்சிக்கு தான் இந்த இதை படமாக எடுத்திருக்கோம். நீங்கள் போய் தியேட்டரில் வந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களோட போய் பாருங்கள், உறவினர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் எழுச்சூர் அரவிந்தன். நான் வர சொல்லுங்க, ஏய் யார் அடிக்க போறாங்க, ஏய் வந்துருங்க, தேவையெல்லாம் பிரச்சனை பண்ண பாக்குறாங்க, இவா வெளியே வா, நம்ம ஆளுங்கெல்லாம் வெளியே வந்துரு. யாரும் பேசலாம், சைலண்டா பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம யாரும் எதுவும் பேச வேண்டாம், மீடியா நம்ம ஒண்ணும் பண்ணக்கூடாது, சும்மா கத்திக்கிட்டு அவர் போயிடுவோம். வணக்கம், நான் எழுச்சூர் அரவிந்தன். அரவிந்தன் இந்த படத்தோடைய வசனகர்த்தா. இவங்க எழுச்சூர் அரவிந்தன் அவர்கள். இந்த படம் எல்லா கைத்தட்டலுக்கும் இவர் தான் காரணம். இல்ல நான் இல்லப்பா, அது நான் மட்டும் காரணம் இல்ல, தலைவர் தான் காரணம். அவர் என்கரேஜ் பண்ணாரு, நிறைய போல்டா வசனங்கள் எழுதுங்கன்ட்டு. இது உங்கள் கிரவுண்டு, நிறைய விக்கெட் எடுங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் பார்க்காதீங்க, பூந்து விளையாடுங்கன்னாரு. அவர் கொடுத்த தைரியம், அவர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டில் பொலிட்டிக்கல் சட்டையர் எனக்கு, நான் ஒரு மானசீக குருவாக நினைக்கிறது சோ சாரை. அவர் வந்து போல்டாக எந்த கட்சி தப்பு பண்ணாலும், புரட்சி தலைவர் தப்பு பண்ணாலும் கேட்பார், கலைஞர் தப்பு பண்ணாலும் கேட்பார், அப்படி ஒரு பொதுவான ஆள் அவர். அந்த மாதிரி அவருடைய ரூட்டை ஃபாலோ பண்ணி பொதுவான இடத்துல இருந்துக்கிட்டு எந்த கட்சி தப்பு பண்ணாலும் நாங்கள் திரைப்படத்தின் மூலமாக கேட்போம், இனி வரும் காலத்திலும் தொடர்ந்து கேட்போம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் சந்துரு, டான்ஸ் மாஸ்டர். இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். குடும்பத்தோடு கட்டாயமாக இந்த படத்தை பாருங்க, செம்ம காமெடி ஃபன் பண்ணியிருக்காங்க. சரக்கை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க, எப்படி நடக்குன்னு சொல்லி. அதனால் குடும்பத்தோடு எல்லாரும் வந்து பாருங்க. பாய். நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் இந்த திரைப்படத்திலே மிக மிக இயல்பாக நடித்து தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியதன் மூலமாக ஒரு இடத்தில் அவர் மக்களை சிரிக்க வைக்கிறார், மறு இடத்தில் மக்களை அழ வைக்கிறார், இன்னொரு இடத்தில் தன்னுடைய வீரத்தை காட்டுகிறார். இப்படி இந்த திரைப்படத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் நவரசங்களையும், தன்னுடைய நடிப்பினால் நவரசங்களையும் முத்திரை பதித்து தமிழக மக்கள் அனைவருக்குமே இந்த திரைப்படத்தின் மூலமாக அருமையான கருத்தை அவர் எடுத்து கூறியிருக்கிறார். அன்று புரட்சி நடிகர் என்று நாம் ஒரு பட்டத்தை கொடுத்திருந்தோம் எம்ஜிஆர் அவர்களுக்கு. இன்று நம்முடைய மன்சூர் அலிகான், இனிமேல் அவர் மக்கள் நடிகர் மன்சூர் அலிகான் என்ற பட்டத்துடன் அவர் வளர வேண்டும். மன்சூர் அலிகான், மக்கள் நடிகர் மன்சூர் அலிகான், மக்கள் நடிகர் மன்சூர் அலிகான், மக்கள் நடிகர் மன்சூர் அலிகான் என்ற பட்டம் அவருக்கு, இன்று முதல் அவருக்கு அந்த பட்டத்தை நாம் அளித்து மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், சத்யேந்திரா பேசுறேன். படம் பார்த்தேன், ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்கு. அதுக்கப்புறம் சூப்பர் மெசேஜ் இருக்கு, சூப்பர் மெசேஜ் இருக்கு. என்ன விஷயம்ட்டா, மன்சூர் அலிகான் சாருக்கு இருக்கிற தைரியம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் யாருக்கும் கிடையாது.
அவருக்கு இருக்கிற தைரியம் நம்ம மாதிரி ஆட்கள்லாம் டிரான்ஸ்பர் பண்ணும், நாங்கள் எல்லாம் உண்மையை பேசுகிறோம் அப்படின்ட்டு நான் அவரை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். படம் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, காமெடி நல்லா இருக்குது, என்டர்டைனிங்காக இருக்குது. சும்மா சலார் மாதிரி படம் எல்லாம் எடுத்துகிட்டு வராதுங்க, யாரும் பார்க்க மாட்டார். இந்த மாதிரி படங்கள் எடுத்துகிட்டு வாங்க, காமெடி இருக்கு, சிரிச்சுட்டு போகட்டும். ஃபுல் கண்ட்ரியே டென்ஷனில் இருக்கார், வந்து 2 மணி நேரம் சந்தோஷமாக போகட்டும். தேங்க்யூ சார். சூப்பர் சார். Okay.